புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சென்ற நிகழ்ச்சியில் நம்ம ஆண்களுடைய ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை பலமாக வைத்து கொள்ள உதவி செய்யக்கூடிய உணவுகள் பற்றி பார்த்தோம். முதல் 5 உணவுகள் மிகச் சுலபமான உணவுகளாக பார்த்தோம். அடுத்து இருக்கக்கூடிய 5 உணவுகள் அப்படின்னு வரும்போது அதில் முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய உணவு, 6வது இடத்தை பெற்றிருக்கக்கூடிய உணவு எதுனா கேரட். தினசரி 200 கிராம் கேரட்டை பச்சையாகவோ சாராகவோ அல்லது உணவாகவோ சாப்பிடுபவர்களுக்கு இயற்கையாகவே ஆண்மைத்தன்மைக்கான ஹார்மோன்களுடைய அளவு உடலில் சுரப்பதையும், அதே போல் அந்த மாதிரி சுரக்கும்போது அவர்களுக்கு நீண்ட நேரம் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதையும் இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மெக்சிகோவில் நடந்த ஒரு ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியுடைய முடிவு ஒரு 100 பேரை எடுத்து ஒரு 30-45 வயதுக்குள்ளவர்கள் அவர்களை எடுத்து அவர்களுக்கு தினசரி 200 கிராம் கேரட்டை ஜூஸாக கொடுத்து அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டடி, ஒரு 48 நாட்களுக்கு பிறகு இரத்த பரிசோதனைகள் மற்றும் அதே போல் அவர்களுடைய மனைவிகளிடத்தில் இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ யாரெல்லாம் மனைவியோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அல்லது தாம்பத்திய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு 200 கிராம் கேரட்டை உங்கள் உணவில் சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். 7வது இடத்தை பெற்றிருக்கக்கூடியது என்ன தெரியுமா? தினசரி காலை எழுந்த உடனே நாம் சாப்பிடுகின்ற காஃபி. ஒரு நாளைக்கு 10 கிராம் காஃபி பவுடரை உபயோகப்படுத்தி பால் சேர்த்த காஃபியாக அல்ல, கருப்பு காஃபியாக சாப்பிடுகின்ற பழக்கம் இருப்பவர்கள் அனைவருக்குமே தாம்பத்திய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆய்வறிக்கை. பொதுவாக இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் போது ஆண்களுக்கு ஒரு பரபரப்பு தன்மையும் ஒரு பய உணர்ச்சியும், என்னதான் திருமணமான ஆண்களாக இருந்தாலும் இருப்பது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பய உணர்ச்சியோடு மனைவியையோ அல்லது ஒரு பெண்ணையோ அணுகும்போது அந்த பய உணர்ச்சியோடு சேர்ந்து அந்த எரெக்ஷன் வரும்போது திடீரென்று விந்து முந்துதல் ஏற்பட்டு விடுவதையும், சில நேரங்களில் பார்க்கும்போது அவர்களுக்கு எரெக்ஷனே இல்லாமல் போகக்கூடிய, ஒரு எழுச்சியே இல்லாமல் போகக்கூடிய பிரச்சனையும் ஏற்பட்டு விடுறதை பார்க்கிறோம். இந்த பய உணர்ச்சியை மாற்றக்கூடிய உணவாக காஃபி செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் அவ்வளவு அழகான அந்த ஆராய்ச்சி குறிப்பை வெளியிட்டிருக்காங்க. தினசரி கருப்பு காஃபி, பால் சேர்க்காத பிளாக் காஃபின்னு நம்ம சொல்லக்கூடிய காஃபியை காலை 100 மில்லி மாலை 100 மில்லி சாப்பிடுகின்ற பழக்கம் வைத்திருப்பவர்களுக்கு நீண்ட நேர தாம்பத்தியம் மற்றும் ஆண்குறியுடைய அந்த வளர்ச்சியிலையும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அவங்க ரொம்ப அழகாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அரபு நாடுகளை ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. அரபு நாடுகளில் பார்த்திங்கன்னா பால் சேர்த்து காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அசைவ உணவு பிரியர்களாக இருக்கும்போது கூட அவர்கள் சாப்பிடுகின்ற அந்த காஃபி, கருப்பு காஃபி, யார் வீட்டுக்கு நீங்கள் போனாலும் முதல்ல அவங்க கருப்பு காஃபி, ஒரு சின்னது ஒரு 30 மில்லி கருப்பு காஃபியும் ஒரு 4 பேரிச்சம்பழம் தான் உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்கு. அதை அவர்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அவர்களுக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் இருப்பதையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா 8 முதல் 10 குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நிரூபித்திருக்கிறது அவங்க உதாரணமாக சொல்லியிருக்காங்க. 8வது இடத்தை பெற்றிருக்கக்கூடியது கீரைகள். இன்றைக்கு தினசரி ஒரு 100 கிராம் கீரை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்களுடைய ஆண்குறியுடைய எழுச்சியும் சரி, அதே போல் அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவில் முன்னேறிவிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சவால் நம் அனைவரிடத்திலும் இருப்பது என்னென்னா, மருந்துகளை தேடி செல்லக்கூடிய ஒரு ஆர்வம் இன்றைக்கு ஆண்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் கூட, இன்றைக்கு கீரையை சாப்பிட்டு உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம் யாருமே புரிந்து கொள்வது கிடையாது. இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கணவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் நினச்சிங்கன்னா, தினசரி ஒரு கீரை, குறிப்பாக ஸ்பினாச்சின்னு சொல்லக்கூடிய அந்த கீரையை, முள்ளங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கீரையை தினசரி அல்லது வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்கள் ஒரு 100 கிராம் அளவுக்கு நிச்சயமாக கணவருக்கு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. ஏன்னா இதுவும் ஆண்குறியுடைய எழுச்சிக்கும் ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவை அதிகரிப்பதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு மருந்துன்னு சொல்லலாம். 9வது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நாம் உபயோகப்படுத்துகின்ற மற்றும் ஒரு விஷயம் இன்றைக்கு வாழைப்பழம்.
வாழைப்பழத்தை விட சிறப்பாக ஆண்குறியை பலப்படுத்தக்கூடிய உணவே கிடையாதுன்னு சொல்லலாம். மா, பலா, வாழை இது மூன்றுக்குமே இந்த குணம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட, இன்றைக்கு நம்மளுடைய மஞ்சள் வாழைப்பழம், அதாவது எந்த ஹைப்ரீடும் இல்லாமல் நாட்டு வாழைப்பழத்தை தினசரி இரண்டு சாப்பிடுகின்ற பழக்கம் இருப்பவர்கள், 80 வயதானவர்கள் கூட, இது ஆப்பிரிக்காவில் நடந்த மிக அழகான ஒரு ஆராய்ச்சியுடைய முடிவு. அவங்க வந்து ரொம்ப அழகாக எப்படி வந்து 70 வயசு ஆளுங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க, அவங்களுக்கே ஒரு சந்தேகம். ஏன்னா 70 வயது ஆகும்போது நிச்சயமாக ஆண்குறியுடைய வளர்ச்சி குறையும், இரத்த ஓட்டம் குறையும், இதய நோய்களுடைய பாதிப்பு வரும். ஆனால் அந்த ஊரில் இல்லை. என்ன காரணம்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அவங்க அந்த காடுகளில் இயற்கையாக விளையக்கூடிய வாழைப்பழங்களை கொண்டு வந்து தினசரி இரண்டு வாழைப்பழங்களை உணவாக சாப்பிடுகின்ற பழக்கம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு மாற்றம் இருந்ததை பார்க்க முடிந்தது. 10வது மிகச் சுலபமானது, நம்ம வீட்டில் தினசரி நாம் உபயோகப்படுத்தக்கூடியது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயை தினசரி 100 கிராம் சாப்பிடும்போது ஆண்குறிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவு, எழுச்சி மற்றும் ஒரு திருப்தியான தாம்பத்திய வாழ்க்கைக்கு வெள்ளரிக்காய் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறதும் இன்றைக்கு கண்டுபிடிச்சு ஆய்வறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. எனவே நேயர்களே, இன்றைக்கு ஒரு குழந்தையின்மை ஏற்படும்போது, ஒரு எழுச்சி இன்மை ஏற்படும்போது, ஒரு விந்து முந்துதல் ஏற்படும்போது இந்த மருத்துவரை பார்க்கலாமா அல்லது அந்த மருந்துகளை சாப்பிடலாமா அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் விடுத்து, நான் சொன்ன 10 விஷயங்கள், நேற்றும் இன்றும் நான் சொன்ன 10 விஷயங்கள் மிகச் சுலபமாக தினசரி நம் வாழ்க்கையில் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் தான். இதை உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நாம் நிச்சயமாக உணர முடியும். மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.